வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் வர்ம மணியோசை சேனலுக்குள்ளே போங்க. அதில் வீடியோஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே போனீங்கன்னா எங்களோட முதல் வீடியோ, அதாவது வாட் இஸ் வர்மம்ங்கிற வீடியோவில் வர்மம் அப்படின்னா என்னன்ற முழு விளக்கம் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்த வீடியோ சேஃப்டி மெத்தட்ஸ், இதில் பாதுகாப்பாக எப்படி வர்மம் தரதுங்கிற முழு விளக்கமும் கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு வீடியோஸையும் முதல்ல பார்த்து உள்வாங்கிட்டு அதுக்கப்புறமா எங்களோட மித்த வீடியோஸை பாருங்கள். அண்ட் மறக்காமல் எல்லாரும் வர்ம மணியோசைங்கிற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அப்படின்னா எங்களோட எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். வர்ம கலையை கற்றுக்கிட்டு உங்க நோயை நீங்களே சரி பண்ணிக்கோங்க. நன்றி. அடுத்தது மணிபந்த வர்மம். மணிபந்த வர்மம் எங்க இருக்குன்னா உள்ளங்கையில் இந்த மணிக்கட்டினுடைய நடு மத்தி, உள்ளங்கை தெரியக்கூடிய அந்த புறத்தில் இந்த மணிக்கட்டினுடைய நடு மத்தி, இதுதான் மணிபந்த வர்மம். இந்த மணிபந்த வர்மத்தை எப்படி கொடுக்கணும்னா அதே மாதிரி இந்த கட்டவரனுடைய வரியை ப்ளேஸ் பண்ணிவிட்டு உள்வெளி அழுத்தம், உள்ளே பார்க்க உள்வெளி அழுத்தம் ஒரு மூணு தடவை கொடுக்கணும். இதை ப்ளேஸ் பண்ணிட்டேன், ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கணும். அதான் மணிபந்த வர்மத்தை ஏற்கிறது. இந்த இருக்கு மணிபந்தம், கட்டவரலை ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ உள் நோக்கி உள்வெளி அழுத்தம் மூணு முறை தர்றது, ஒன்று ரெண்டு மூணு. இதுதான் இதனுடைய மெத்தட். இப்போ உள் மணிபந்த வர்மத்தினுடைய பயன்களை பார்க்க போகிறோம். உள் மணிபந்த வர்மத்துக்கும் கழுத்து எலும்புக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. செர்விக்கல் கழுத்தில் எந்த இடத்துல, அதாவது இந்த சென்டர்லேருந்து ஷோல்டர் வர வலி இருக்கும், அதாவது சில சமயம் வந்து கழுத்து திருப்ப முடியாமல் ஒரு வலி இருக்கும், அந்த வலியெல்லாம் நீக்குவதற்கு இந்த உள் மணிபந்த வர்மம் ரொம்ப நல்ல வேலை செய்யும். அதுக்கு வந்து அது எப்படி செய்முறைங்கிறதெல்லாம் நம்ம தனியாக பார்த்துருக்கோம். அந்த உள் மணிபந்த வர்மத்தில் அழுத்தம், ஒரு தொடர் அழுத்தம் கொடுக்கும் பொழுது கழுத்து வலி முழுமையாக நீங்கும். அதுக்கப்புறம் வந்து தூக்கம் சரியாக இல்லாதப்பமும் உள் மணிபந்த வர்மத்தை பயன்படுத்தலாம். அதே மாதிரி மன அழுத்தம், ஏதாவது ஒரு டிப்ரெஷனில் இருக்கும், ஏதாவது ஒரு கவலையில் இருக்கும் அப்படிங்கும் பொழுதும் உள் மணிபந்த வர்மத்தை கொடுத்தோன்னா மன அழுத்தம் அழகாக நீங்கிறத நாங்கள் இதை ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்கோம். அதாவது அவங்க இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்க ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக, அவங்க ஏதோ சம் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்னா உள் மணிபந்த வர்மத்தை நம்ம அவங்களுக்கு தெரியாமலே கொடுத்து அவங்களுடைய மன அழுத்தத்தை நீக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து விரல்களில் உள்ள வலி, அதுக்கப்புறம் இதயம் படபடப்பாக இருக்கும்போது அந்த சமயங்கள்லாம் உள் மணிபந்த வர்மம் பயன்படுத்தலாம். மிக பயன்படுத்தினா நல்ல பலன் கிடைக்கும். இதெல்லாம் உள் மணிபந்த வர்மத்தின் பயன்கள். இருபத்தைந்து வருடங்களாக நாங்கள் பயன்படுத்திய அனைத்து வர்மங்களையும் உள்ளடக்கிய புத்தகமான வர்ம மணியோசை புத்தகத்தை அனைவரும் வாங்கி பயனடையுங்கள்.